அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் சார். தினமும் பத்து பத்து கொஸ்டின்ஸ், கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பத்து கொஸ்டின்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இலவசமாகவே. அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து டெலகிராம், பாஸ்கர் மேக்ஸ்ன்ற டெலகிராம் குரூப்பில் நான் போடுறேன். இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கை போட்டு வர்றேன். ஸோ புதிய மாணவர்களும் சரி, பழைய மாணவர்களும் சரி, கொஸ்டின்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். கொஞ்சம் டெஸ்ட் பேட்ச் போட்டு வாங்க, தினமும் மேக்ஸ் படிங்க சார். ஏன்னா தமிழ் மேக்ஸ் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். 135 வினாக்கள், 100 கேள்வி ஜிகே, 10 தமிழில் வரும், 25 மேக்ஸ். அப்போ மொத்தம் 135 வினாக்கள் இதில் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னுரிமை கொடுத்து படிச்சுட்டு வாங்க, ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம 10 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் கேள்வி பாருங்கள். பி ப்ளஸ் கியூவின் 20% ஈக்குவல் டு பி மைனஸ் கியூவின் 50% எனில் பிக்கும் கியூக்கும் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இதை நம்ம டேரெக்டாகவே போடலாம் அப்படின்னா எப்படிங்க போடலாம்னா, இங்கே பாருங்கள் ஷார்ட்கட்டில் முதல்ல போகிறோம், அப்புறம் டீட்டெயிலாக போட்டு கட்டுறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், முதல்ல பாருங்கள் என்ன இங்கே இது மாதிரி மாடலில் வருதுனால இங்கே எவ்வளோ இருக்குது, 20 50, ரெண்டுத்தையும் கூட்டுங்க 70. அந்த 70ல் பாதி, அதுனா 70 ரெண்டால் வகுத்துக்கிறேன். ரேஷியோ ஈக்குவல் டு பெருசு சின்னது கூட்டிக்கிறேன், அடுத்து பெருசு சின்னது கழிக்கிறேன். 50ல் 20 போச்சுன்னா எவ்வளோங்க அப்படின்னா, 50ல் 20 போச்சுன்னா 30. அதை நான் என்ன பண்ணுறேன், ரெண்டால் வகுத்துக்கிறேன், ஓகேவா? ஓ 2 2 35 2 70 ஓ 2 2 5 2 30. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, மறுபடியும் 35 5 கிடைக்குதா, 5 7 5 35 3 5. அப்போ ஆன்சர் என்னென்னா 7:3 தான் ஆன்சர். ஸோ இது வந்து ஷார்ட்கட்டில் நம்ம டைரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி 2% ரெண்டு மாடல் இருக்குங்க இது மாதிரி. சரி, கணக்காக போகணுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்பாருங்க பி ப்ளஸ் கியூவோட 20% என்ன பண்ணுவோம், 20/100, அதுதானே? பி மைனஸ் கியூவோட 50% என்னென்ன, 50/100. இங்கே பாருங்கள், இந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 கூட பாருங்கன்னா 2p + 2q ஈக்குவல் டு 5p - 5. இப்போ கியூலாம் ஒரு பக்கம், பியில் ஒரு பக்கம் தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ கியூ இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் தான் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ என்ன வரும், இங்கே பாருங்கள் 2q இந்த 5q இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7q மாறிடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 5p இருக்குது, 2p அந்த பக்கம் போச்சுன்னா 3p. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 3p = 7q அப்படின்னு கிடைக்குது. அப்போ பிக்கும் கியூக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னா, அப்படியே மாற்றி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதனால் சமம்னு சொன்னாலே மாற்றி எடுக்கணும், மாற்றி எடுத்தால் என்ன வரும், 7:3 ஆன்சர். அவ்வளோதான் சார், இது கணக்காக போட்டு காட்டுவாங்க. நான் டைரெக்டாக ஆன்சர் போட்டேன், என்னது 50 20 கூட்டினேன், அது ரெண்டால் வகுத்துட்டேன், அதுதான் பியோட ரேஷியோ. கழிச்சோம்னா அது ரெண்டால் வகுத்துனா அது கியூவோட ரேஷியோ. அடுத்தது 2x + y 3x + 5y = 18:29 எனில் x:yயோட விகிதம் என்ன. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் வச்சு போடுங்க சார், ஈஸியாக இருக்கும். ஏன்னா போட்ட பெரிய கணக்கு மாதிரி போவோம். ஆன்சர் எக்ஸுக்கு எவ்வளோ, 4. இங்கே பாருங்கள், 4 2 8 3 3 9, ஓகே, 4 2 8 இந்த 3 3 9, 8 9 எவ்வளோ, 17. அடுத்து இதில் போடுறோம், 4 4 3 12, 3 5 5, 12 5 எவ்வளோ, 27. அப்போ இது கிடையாது, 4:3 கிடையாது. அடுத்து 3 போகிறேன், 3 2 6, இங்கே பாருங்கள் 3 இது போகிறோம், 3 2 6 ப்ளஸ் 4 3 12, 12 6 18. ஃபஸ்ட் ரேஷியோ வருது பாருங்கள், வருதா? அடுத்தது இங்கே பாருங்கள், இது எத்தனை இதில் போடுங்க, 3 3 9, 5 4 20, 29. இதை சுருக்க முடியாது, அப்போ அதே தான் ஆன்சர் கிடைக்குது. பாருங்கள் கிடச்சிச்சு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, பி தான் சரியான ஆன்சர், புரியுதா? சரி சரி, கணக்காக போனோன்னு என்ன பண்ணணும், சும்மா போட்டு மட்டும் காட்டுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2x + 3y அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை டிவைட் என்ன ஆகும், 3x + 5y போடுறேன். இங்கே 18/29, இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சார், ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓகேவா என்ன வரும்னு சொல்லணும்னா, 4x = 3y அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 3:4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸில் ஒரு பக்கம் ஒய்யெலாம் ஒரு பக்கம் தள்ளிட்டோம்னா இந்த ஆன்சர் வந்து நிற்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இது ஷார்ட்கட்டில் ஆன்சர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா பார்த்துக்குங்க. அடுத்தது மூணாவது கேள்வி. இப்போ ஏ என்பது பியில் 40% அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏ என்பது பியில் 40% அதிகம். இப்போ ஏவுக்கும் பிக்கும் ரேஷியோ எடுக்கிறேன், ஏ என்பது பியில் 40% அதிகம்ன்றாங்க. அப்போ பி நான் 100 எடுத்துக்கிட்டால் இது என்ன மாறும், 140 தான் மாறும். அதனால் இங்கே பாருங்கள், 1 0 1 0, ஸோ 2 10 2 14 7:5. இப்போ செகண்ட் வரேன், பி என்பது சியில் 20% குறைவு, பி என்பது சியில் 20% குறைவு அப்படின்னா, இதை 100 எடுத்துக்கிட்டால் இது என்ன போடுவோம், நம்ம 80 அப்படின்னு போடுவோம். ஏன்னா
பி என்பது சியில் 20%, 100 எடுத்துக்கிட்டு அதில் 20% குறைச்சிக்கிட்டேன். இப்போ 2 0 1 0 1 0 4 2 8 5 2 10 அவ்வளோதான் சார். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ பி சி இது மூணுத்துக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். 7:5 அத்தனை ஒரு 4:5 அப்போ என்ன வரும், 4 28 ஓகே, 5 4 20 6 5 5 25 அவ்வளோதான் சார் ஆன்சர். புரியுதா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஏவுக்கு சிக்கு தானே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ஏவுக்கு சிக்கு, ஏவுக்கு சீனா 28 25 ஆன்சர். இது எப்படி போகணும் தெரியுது இல்லையா? இந்த 4 இங்கே வலிச்சுப்போம், இந்த 5 அப்படியே பக்கத்தில் இருக்கிற 5 வலிச்சுப்போம், பக்கத்தில் 6 வலிச்சு, இது அப்படியே பெருகி பெருகி போடுவோம். ஸோ 4 28 5 4 20 5 25 அப்போ 28 25 எங்கே இருக்குது பாருங்கள், 28 25 பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க அடுத்தது, 7:11 என்ற விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணோடும் எந்த எண்ணை கூட்டினால் அதனுடைய ஒரு நம்பரை இது கூட்டிக்குங்க, கூட்டிட்டு ஆன்சர் வச்சு போட்டு கேன்சல் பண்ணி இந்த ரேஷியோ வருதான்னு பாருங்கள். அப்படியே செக் பண்ணலாம். இப்போ 4 எத்தனை கூட்டுங்க, 7 4 11, 4 எத்தனை இதில் கூட்டோம்னா 15. இந்த 3 ரேஷியோவில் வருதா, வரல, அப்போ 4 கிடையாது. 5 எத்தனை கூட்டுங்க, 12. 5 எத்தனை இதில் கூட்டுங்க, 16. அதுனா 3 4 12 4 4 16 கரெக்டாக வருதா, 3:4. அப்போ ஆன்சர்னா 5 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வச்சு செக் பண்ணிட்டேன். சரி சார், எனக்கு கணக்காக போட்டு காட்டுங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், 7/11 ஓகே, ஒரு எந்த எண்ணெய் கூட்டினால் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே ஒரு எண்ணெய் கூட்டுறேன், கூட்டினா புதிய விகிதம் எவ்வளோ, 3/4 அவ்வளோதான் சார். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கரெக்டாக 5 வந்துடும். 4 குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள், 4 × 7 + x = 3 × 11 + x கணக்காக போட்டு காட்டுறேன். ஸோ 4 28 + 4x 11 33 + 3x அப்போ 4x இந்த பக்கம் கொண்டு வாங்க, நம்பரை அந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும், 4x - 3x = 33 - 28 இது எவ்வளோ, 5 மாறும், இது x மாறும், அவ்வளோதான் சார் ஆன்சர். ஸோ x வேல்யூ 5 கழிச்சு போச்சு. ஸோ ஆன்சர் வச்சு செக் பண்ணால் உடனே கணிச்சிருச்சு, இதையும் பாருங்கள் ஓகேவா. அடுத்தது 5வது கேள்வி, 64 லிட்டர் கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 5:3 டோட்டலாக இங்கே 5 மடங்கு, இது 3 மடங்கு, அதானே அதானே சார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தி கூட்டினா எவ்வளோ அப்படின்னா 8 மருதா, 8 64 டிவைட் பண்ணுறேன், 64 டிவைட் பண்ணால் 1 8 8 8 64 அது எத்தனை இதில் ஆட் பண்ணோம்னா 5 8 40 3 8 24 இந்த 64 நான் அப்படியே பிரிச்சிட்டேன், 50 அதான் 5 மடங்காக 3 மடங்காக பிரிச்சிட்டேன். இதுக்கு தான் வந்து பால் ஓகேவா, இது நீர். இப்போ என்ன சொல்கிறாங்க, அதோட எந்த அளவு நீர் சேர்த்தால் அதோட ரேஷியோ 3:5 என மாறும்ன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 40/24 போடுறேன், மேலே இருக்கிறது பால், கீழே இருக்கிற நீர், அந்த நீர் கூட எக்ஸை போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு புது ரேஷியோ எவ்வளோ, 3/5 அவ்வளோதான் சார். இதை சுருக்கிட்டோம்னா எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இங்கே 5 4 20 200 கடிச்சு போச்சு. இதை பிறகுங்க 3 24 எவ்வளோ, 3 20 60 3 4 12 72 x + 3x இங்கே பாருங்கள், 3 4 72 எக்ஸ் கிடையாது, 3 4 அதாவது 3 20 60 3 4 12 72 மட்டும்தான் வரும், ப்ளஸ்ஸு 3 × x 3x இப்போ 3x வேல்யூ என்ன வரும்னா 200 - 72 200 ல் 72 போச்சுன்னா எவ்வளோனா 128 அப்படின்னு கிடைக்கும் அதானே. அப்போது எக்ஸோட வேல்யூ 128/3 1 3 3 4 3 12 அதானே, மீதி 8 2 3 6 மீதி எவ்வளோ, 2/3 42 2/3 அப்படின்னு கிடைக்குதுங்க சார், 42 2/3 ஸோ 128 3 டிவைட் பண்ணோம்னா இந்த பர்சன் இது 42 2/3 கிடைக்கிறது, பார்த்துக்குங்க. அடுத்தது 6வது கேள்வி, எம் ஆனது என்னுடன் விகித சமத்தில் உள்ளது ஓகேவா, எம் ஈக்குவல் டு 5 இருந்தால் என் ஈக்குவல் டு 4 ஆகுது, என் ஈக்குவல் டு 18 இருந்தால் எம்மோட வேல்யூ ஒன்று. விகித சமம்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், 4 வந்து 5 மாறுதுன்னா ஸோ 18 எப்படி மாறும் பாருங்கள், இதுவும் என் இதுவும் என் புரியுதா, அவ்வளோதான் சார். இது ரெண்டுத்தையும் பிரிக்கணும், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் விகித சமம் அப்படின்னா. அப்போ என்ன ஒரு ஆன்சர், 4x = 5×18 இங்கே பாருங்கள், 2 2 4 9 2 18 ஸோ 9 45 45 இங்கே எக்ஸோட வேல்யூனா இந்த 2 வகுத்துக்கிறேன், என்ன வரும், 22.5 ஏன்னா 45 பாதி அவ்வளோ 22 தானே, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னென்னா பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 7வது கேள்வி பாருங்கள், ஏபியோட ரேஷியோ 1/2 1/3 பிசியோட ரேஷியோ 1/2 1/3 எனில் ஏபிசியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறேன். முதல்ல ஏவுக்கும் பிக்கும் ரேஷியோ நான் கண்டுபிடிக்க போகிறேன், எப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு ஓகேவா, இந்த 3 இங்கே வந்துடும், இந்த 2 இங்கே வந்துடும். அடுத்து பிக்கு சிக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 3 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும், அதனால் இப்போ ஏபிசியோட ரேஷியோ வேணும்.
அப்போ என்ன வரும் பாருங்கள், 3:2, 3:2. அப்போ என்ன பண்ணு, இந்த ரெண்டு அப்படியே ஒழிச்சிக்கலாம், இங்கே 3 ஒழிச்சிக்கலாம், 3 9, 2 6, ஓகேவா, 2 2 4. அப்போ என்ன வரும் அப்படின்னா 9 6 4. சார் ரைட்டா சார், கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் ஆன்சர் தப்பாக வருது. மறுபடியும் பாருங்கள், a:b அப்படின்னா இந்த அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதானே, எப்பவுமே இந்த பின்னம் இருக்கக்கூடாதுன்னா இந்த 3 இங்கே வந்துடும், இங்கே 2 வந்துடும். ஸோ 3:2 அப்படின்னு போடுறேன். b:c அப்படின்னா என்னென்னா இந்த 3 இங்கே வந்துடும், 1 3 3, இங்கே 2 1 2 அப்படின்னு வந்துடும். ஸோ 3:2 போட்டாச்சு, புரியுதா? இப்போ ஏபிசியோட ரேஷியோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏபிசியோட ரேஷியோ வேணும்னா 3:2 போட்டு, இந்த 3:2 போட்டு, இந்த 3 பார்த்து வச்சுட்டு, அப்போ ஆன்சர் என்னென்னா 9 6 4. இங்கே பாருங்கள், 9 6 4 எங்கேயுமே இல்லை, இதுதான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன வரணும், 6 வந்துருக்கணும், இங்கே 4 வந்துருக்கணும், பார்த்துங்க. ஸோ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கேள்வி, இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபிசியோட ரேஷியோ 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு, நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரேஷியோ என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, 2x 3x 4x அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இது எத்தும் போயிட்டு இதில் வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணலாமா, 2x மைனஸ் 3x ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 33. இங்கே கூட்டுங்க, 4x மைனஸ் 9x ப்ளஸ் நல்லா 16x ஈக்குவல் டு 33. 16னால 20x, 20 9 வச்சுன்னா 11x ஈக்குவல் டு 33. ஓர் 11 11 3 11 33, அப்போ எக்ஸோட வேல்யூ 3, அவ்வளோதான் சார். இது எத்தும் போயிட்டு இதில் போட்டு நம்ம 2 6 3 3 9 3 4 12, இதான் என்னது, சியோட, இது ஏவோட இது, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. என்ன கேட்குறாங்க, சியோட வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் 12 தான் சரியான ஆன்சர், புரியுதுங்களா, பார்த்துக்குங்க. அடுத்து 9வதுக்கு கேள்வி, 50 பைசாவுக்கும் 4 ரூபாய்க்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? 50 பைசான்னா பைசா அப்படியே எடுத்துக்கலாம், 4 ரூபானா எத்தனை பைசா, ஓகேவா, 400 பைசா, புரியுதுங்களா. ஒரு 0 1 0, 1 5 5 8 5 40. அப்போ ஆன்சர் என்னென்னா 1:8 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ சிம்பிளான கேள்வி, பார்த்துங்க. அடுத்தது அமௌண்ட்டை பிரிக்கிற மாதிரி ஒரு கேள்வி, ஏஎம்பியும் ரூபாய் 1210 பிரிச்சுக்கிறாங்க. ஏஇன், இங்கே பாருங்கள், ஏஇன் 4/15 மடங்கு, பியின் 2/5 மடங்கு சமம்ன்றாங்க. 1 5 5 3 5 5, 1 2 2 என்னது, 2 2 4. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, 2a இந்த 3 மேலே போச்சுன்னா 3b அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏவுக்கு பிக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3:2, அவ்வளோதான் சார். இப்போ அமௌண்ட்டு பிரிச்சுட்டா போதும். என்ன கேட்குறாங்க, பியோட பங்கு தொகை தான் கேட்குறாங்க. மொத்தம் கூட்டினா 5, பியோட மடங்கு 2 × 1210. இங்கே பாருங்கள், 1 5 5 2 5 10, மீதி 2 4 5 20, மீதி 1, ஓகேவா, மறுபடியும் 2 5 10, 242. அப்போ 242 கூட 2 பெருக்கணுங்கண்ணா, 2 2 4 4 2 8, 2 2 4, 484 ஆன்சர். எங்கே, டி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. ஸோ இன்றைக்கி 10 கேள்வி நம்ம டெஸ்ட்டில் அமைச்சிருக்கோம், டெலகிராம் பாஸ்கர் மேக்ஸ்ன்ற டெலகிராமில் அமைச்சிருக்கேன், நல்லா பார்த்துங்க. ஸோ தினமும் ஒரு டெஸ்ட்டு தினமும் நீங்கள் போட்டு பார்த்துட்டே வாங்க, ஓகேவா. தேங்க்யூ சார்.